Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Right. Good morning, sir. Good morning. Good morning. உங்களோட எக்ஸாம் தொடங்கி சில எக்ஸாம்ஸ் தொடங்கி இருக்கிறனால நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப இன்றைக்கு உள்ள நாள்ல வந்து ஒன் நோட் ஒன் உங்களோட ஒன் நோட் ஒன்னுக்கும் ஒன் நோட் டூக்கும் மன ஒரு மேலோட்டமான வழிகாட்டல் ஒண்ணுதான் நாங்க இதுல செய்யிருக்கோம். அப்ப இதுல வந்து ஸ்பெஷலா நீங்க எதிர்பார்க்க கூடாது, ஆழமான ஒரு வினாவிடைகள் மாதிரி எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தாலும் எங்களுக்கு செய்வதற்குரிய நேரம், உங்களுக்கும் அதுல இணைந்திருக்கக்கூடிய நேரம் ஒண்ணு இருக்குமோ எங்களுக்கு தெரியல. நாங்க ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வு வந்து என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு கருத்தரங்கு மாதிரி போட்டு ஒன் நோட் ஒன்னுக்கு தனியாகவும் ஒன் நோட் டூவுக்கு தனியாகவும் நாங்க முடிப்போம்னு சொல்லிதான் நாங்க எதிர்பார்த்திருந்தோம். அப்படி எதிர்பார்த்திருந்த அந்த செயற்பாடை வந்து எங்களால செய்ய முடியல. நாங்க ஏன்னா உங்களோட டைமையும் நாங்க கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இப்ப இன்றைக்கு உள்ள கிளாஸ்ல வந்து ஒன் நோட் ஒன்னுக்கும் ஒன் நோட் டூவுக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு ஒரு மேலதிகமான வழிகாட்டல். இப்ப நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப உங்களுக்குரிய என்னது உங்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்கலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஒன் நோட் ஒன், ஒன் நோட் ஒன் என்பது வந்து மொழியியல் மற்றும் அடிப்படை தமிழ் இலக்கணமோடு சம்பந்தப்பட்ட தலைப்புதா. நவீன மொழியியலும் இலக்கண கூறுகளும் இணைந்து வரக்கூடிய ஒரு பாடப்பகுதிதான் முதலாவது உங்களுக்கு ஒன் நோட் ஒன். ஒன் நோட் ஒன் தலைப்பு உங்களுக்கு தெரியுமா, ஞாபகத்துல இருக்கா ஒன் நோட் ஒன் தலைப்பு? ஒன் நோட் ஒன் பேப்பர் தலைப்பு உங்களுக்கு தெரிந்தன, பேப்பர் ஹெடிங் உங்களுக்கு தெரிந்தனே? ஓம் சார், ஓம் சார். பேப்பர் தலைப்பு என்னது உங்களோட? கால தமிழ் இலக்கணம் மற்றும் மொழியியல் கூறுகள், மொழியியலோடு இணைஞ்சுதான் நீங்க பாக்கணும். நீங்க படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்னு இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நோட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதேவேளை எங்களுடைய இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூவா, அதாவது பகமுனை கேம்பஸ் ஊடாக, ரைட், சஹாப்தீன் ஃபவுண்டேஷன் மற்றும் பகமுனை கேம்பஸ் ஊடாக ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கிளாஸஸ் வந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலதிகமாக செய்துட்டு இருக்காங்க. எங்களோட பிஏ கிளாஸ், நான் அந்த கிளாஸஸ்ல ஜாயின் ஆகி ஒன் இயருக்கு மேலாகுது. எனவே அவங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையில தரமான லெக்சர்ஸ் மாறு எடுத்து அப்படின்னு சொல்ல போனா, நீங்க படிக்கிற பட்டப்படிப்புகள் நிலையம் வந்து வெளிவாதி பட்டப்படிப்புகள் நிலையம் வந்து பேராதனை பல்கலைக்கழகம். ஆக பேராதனை பல்கலைக்கழக பட்டப்படிப்புகள் நிலையத்துல உள்ள ஒரு பட்டப்படிப்பை வந்து மேற்கொள்ள வேண்டுமா இருந்தா, அந்த பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடைய அந்த பல்கலைக்கழகத்துல கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட அந்த நபர்கள் உங்களுக்கு வந்து லெக்சரரா இருக்கும் போது உங்களுக்கு வந்து அது பிளஸ் பாயிண்டா இருக்குமா. எனவே அந்த ஒரு வேலை திட்டத்தை வந்து பகமுனை கேம்பஸ் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியாது, இப்ப இதுல உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பல்கலைக்கழகத்தோடு இன்னைக்கும் கூட தொடர்புடையவர்கள், பல்கலைக்கழக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆக அதனோடுதான் என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த கிளாஸஸ் வந்து செய்துட்டு போறோம். ஆக அதுல தமிழ் பாடம் வந்து நானும் பேராதனை பல்கலைக்கழகத்துல 2006 2006 பட்டப்படிப்பை மேற்கொண்டு 2010 பிஏ முடித்து 2014 மாஸ்டர் டிகிரி எம்ஏ டிகிரி முடித்து அதே டியூஷன் ஃபீல்டு, அதாவது கிளாஸஸ் செய்துட்டு இருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2008 இருந்து ஓல்ட் சிலபஸ் பிஏ ஆக்களுக்கும் நியூ சிலபஸ் பிஏ ஆக்களுக்கும் ஏன்னா அந்த கிளாஸஸை வந்து நாங்கள் கண்டினியூவா செய்துட்டு போறோம். எனவே நானும் கண்டி மாவட்டத்துல கண்டி நகரத்துல ஒரு பிரபல கல்வியகம் ஒன்றிலே பிஏ வந்து நான் படிப்பிச்சுட்டு இருக்கேன். கடந்த 2008 பிஏ படிப்பிச்சுட்டு இருக்கேன். ஆக அதுல ஒன் நோட் ஒன் உங்களோட ஒன் நோட் ஒன் பாடத்துக்கு நீங்கள் தயாராகி இருக்க வேண்டிய நிலைப்பாடு. இப்ப அதுல நான் உங்களோட 100 குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு உசாத்துணை ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து எழுதி உங்களுக்கு வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஒன் நோட் ஒன்னுக்கும் ஒன் நோட் டூவுக்குமான
அந்த ரெஃபரன்ஸ் எப்படி எழுதணுங்கிறத ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். ஆக உங்களுக்கு நீங்க உங்களுக்கு கேட்கப்படுற வினாக்கள் தான் கடந்த கால வினாத்தாள் 2018-19 அப்படிதான் நினைக்கிறேன். இந்த ரெண்டு வருட கால வினாத்தாள்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு வகையில வினாக்கள் கேட்கப்படுது, ஒன் நோட் பண்ணல. ஒன்று வந்து மொழியலோடு இணைத்து கேட்கின்ற பகுதி, மொழியலோடு இணைத்து ஒரு வினாவை கேட்கின்ற பகுதி இல்லைங்கதா. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது பகுதி வந்து உங்களுக்கு நேரடியாகவே இலக்கண வினாக்களை வினவுகின்ற பகுதி. ஆக இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் வந்து நீங்க உங்களை தயார்படுத்தணும். அதாவது மொழியலோடு இணைத்து வினா கேட்கின்ற பகுதி, இன்னொன்று நேரடியாக இலக்கண வினாக்களை வினவுகிற பகுதி. சரி, அப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க யோசிப்போம். உங்களோட மொழியியல் வினாத்தாள் வந்து இப்ப இந்த இந்த தடவை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சாய்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஐந்து வினாக்கள் கொடுக்கப்படுகின்றன சொன்னா ஐந்து வினாக்களுக்கும் விடை எழுதணும். ஆக உங்களுக்கு வழங்கப்படுகிற அந்த 6 மணித்தியாலத்துக்குள்ளால நீங்க வந்து உங்களை முழுமையாக தயார்படுத்தி உங்களுடைய அனைத்து வேலைகளையும் முடிச்சிருங்க. அதுல ஸ்பெஷலா நான் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா, எஸ் சொல்லுங்க சார், எங்களுக்கு சாய்ஸ் தாராங்க சார். ஒரு சில பாடங்கள்ல வந்து சாய்ஸ் இல்ல. ரீசெண்டா அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சில குறைபாடுகள் இருந்துச்சு எங்களுக்கு தெரியும். அதாவது கொமனா எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல இப்ப தமிழ் பாடத்துக்கு வந்து 8 வினாக்களை கொடுத்து 5 வினாக்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது ஏற்கனவே இருந்த வினாத்தாள்கள் அப்படி இருக்க, இப்ப அண்மையில நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்துருக்கணும். பி இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, சாய்ஸ் இல்ல, பிள்ளைகளுக்கு வந்து சாய்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சில பாடங்கள்ல அதே மாதிரி இருந்துச்சு, இருந்த அதே வேலை இன்னொரு சில பாடங்கள்ல வந்து அது மாறி இருந்தது. எனவே தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில, இப்ப பேரறிஞர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையை பொறுத்தவரை, தமிழ் துறையை பொறுத்தவரையில அவர்கள் அந்த அளவு இடர்பாடுகளுக்குள் வந்து மாணவர்களை இதை வச்சு தள்ளுனதில்லைங்கதா. அதே வேளை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவு அதை ஸ்ட்ராங்கா விடை எழுதணுங்கிறதுல வந்து அவங்க முனைப்பாருனா. அதே பேராதனை பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு படிப்பிக்கிற லெக்சர்ஸா இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு இப்பொழுது உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் திருத்தக்கூடிய அந்த ஃபீல்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அதுல என்னுடைய கிளாஸ்மேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு எங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க அதுல இல்லைங்கதா. எனவே இவங்களோட நாங்க கதைக்கும் போது நாங்க ஒரு ஒரு ரூம்மேட்ஸா, ஒரு யூனிவர்சிட்டி பெச்மேட்ஸா, அல்லது எங்களோட சீனியர்ஸ் ஒரு சகோதரங்களாக இருந்து கதைக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் அதுதான். அவங்களுக்கு தெரியும் நான் பிஏ படிப்புக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியும், லெக்சர்ஸ் மார்க்கு தெரியும். அதே மாதிரி தெரியும் இல்லைங்கதா என்ன நடக்குது, என்ன நாங்க யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நாங்க படிக்கிற காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்களோட கதைக்கும் போது அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஒரு பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஏக்குரிய ஒரு அண்டர் கிராஜுவேட்டுக்குரிய அந்த ஸ்ட்ராங்ல இருக்கணும் அவர் இல்லைங்கதா. அப்ப அவர் தேடல் இருக்கணும், அவர் தேடல் இருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த பிஏ தானே வெளிவாரி பட்டப்படிப்புகள் மாணவர்கள் தானே என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள சும்மா மேலோட்டமாக திருத்துகின்ற ஒரு வேலையை ஒருபோதும் அவர்கள் செய்வதில்லை. அதனாக சாரி, இடையில ஒரு சின்ன சார் ஒரு சந்தேகம் வந்து கேட்கலாமா? ஒன் நோட் முதல்ல வந்து எனக்கு ஒன் நோட் ஒன்னோட சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் தெரிந்தது சரியா. ரொம்ப டீப்பா போகாம அடுத்தவங்களுடைய நேரத்தை வீணடிக்காத வகையிலும் சுருக்கமாக கேளுங்க. சுருக்கமாக அதுக்கான பதில் தாரு சொல்லுங்க.
சார் என்னன்னு சொன்னா அந்த எக்ஸாம் தான் ஒரு சந்தேகம் இருந்தா இப்ப 8 பேஜஸ்ல இருக்கணும்னு சொல்லி இருக்குது கட் அதை எட்டு கூட கூடாதா அல்லது நாங்க இந்த குறைச்சிக்கலாமா அப்ப ஏதாவது கட்டாயம் 8 பேஜஸ் தான் டவுட் நிறைய பேருக்கு இருக்குது சம்பந்தமா ஏதாவது அது சார் எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தாரு இப்ப 8 பேஜஸ்க்குள்ளங்கிற வரையறைய வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து செய்ய முடியாது சாத்தியப்படாது எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு 5 கேள்வி செய்யறீங்கன்னு சொன்னா மொழியல்ல செய்யலாம் மொழியல்ல வந்து நீங்க ஒரு வினாவுக்கு வந்து 2 பேஜ் அப்படின்னு 8 விட கொஞ்சம் கூடும் அந்த எம்பி கணக்கு ஒண்ணு கொடுத்துருவோம் மெகாபைட்ஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க தானே மெகாபைட்ஸ் அளவை சுருக்குறதுக்குரிய சிஸ்டம் ஒன்னு இருக்கிறதா சார் என்னோட கதைச்சாரு சொல்லுங்கதா அப்படி செய்தாலும் கொடுக்கப்பட்ட பேஜஸ் 8 அதே மாதிரி எம்பி மெகாபைட்ஸ் ஒரு அளவு ஒண்ணு கொடுக்கப்பட்டு இருக்குதுன்னு அளவிடும் என்னுடைய நேற்று முந்தநாள் என்னுடைய பல்கலைக்கழக நண்பரை தொடர்பு கொண்ட போது அவர் வந்து இப்ப கலாநிதி பட்டத்துக்காக இந்தியா போய் குவாரண்டைன்னால வந்திருக்கிறாரு அப்ப அவர் வந்து லீவ்ல இருக்காரு அப்ப அவர்கிட்ட வந்து அது சம்பந்தமா நான் கேட்டுக்க முடியல இதை வந்து இப்ப சிடிசி தான் இதை நெறிப்படுத்துறாங்க இந்த அளவீடு இதெல்லாம் வந்து சிடிசி தான் நெறிப்படுத்துறாங்க ஆக அப்படி ஒரு நீங்க ஃபார்வர்ட் பண்ற அதே வேளை வேற ஏதாவது சிஸ்டம் ஒன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அது சம்பந்தமா எங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவுபடுத்தல் வருகின்ற போது உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்த முற்படுறேன் பட் வினாவினுடைய கனதியை நாங்க பார்க்கணும் இது வந்து ஒரு கம்ப்ளைண்டா நாங்க வச்சுக்க வேண்டியது வினாவினுடைய கனதி இப்ப எக்ஸாம்பிளுக்கு முதல்ல மொழியல்ல உயிரொளியன்கள் மெய்யொளியன்கள் என்பன பற்றி விளக்கு என்று ஒரு வினா வருது வச்சுக்கோங்களேன் உயிரொளியன்கள் மெய்யொழியன்கள் ஆக நாங்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்று படிச்சிருக்கிற இலக்கணத்துல படிச்சிருக்கிற அந்த விஷயத்த உயிரொளியன்கள் மெய்யொளியன்கள் படிக்க போறோம் அப்ப ஒவ்வொரு ஒளியன்களுக்கும் உள்ள சிம்போல்ஸ் எல்லாம் கொடுத்துதான் நாங்க எழுத போறோம் ரைட் ஒவ்வொரு எழுத்துக்கள் உயிரொளியன்கள்னா உயிரெழுத்துக்கள்ல உள்ள ஒளியன்கள் எத்தனை விளங்குதா 14னா 14 மெய்யொலியன்கள் இருக்கக்கூடிய ஒளியன்கள் எத்தனை 18ஆ 19ஆ அப்ப அந்த அளவீடுகளை நாங்க பார்க்க போறோம் ரைட் ஆக ஒளியன்கள் என்று சொல்லும் போது அந்த 18ஐயும் 10 உயிரொலியன்கள்ல வரக்கூடிய 14 ஒளியன்களையும் உங்களுக்கு அந்த சிம்போல்ஸ் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு அது சம்பந்தமான எதுவும் சொல்லணுமா உங்களுக்கு அது சம்பந்தமா அதாவது வினாத்தாள்ல உயிரொலியன்கள் மெய்யொலியன்கள் என்று சொல்லி மொழியல் ரீதியாக கருணாகரன் ஜெயா அவர்களுடைய அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது உங்களோட கையில எல்லார் கையிலும் இருக்குதானே எல்லா மாணவர்கள் கையில இருக்குதானே சில மாணவர்கள் கையில இல்லையா இந்த ப்ரோக்ராம் இந்த இது முடியும் போது உங்களுக்கு நான் எந்த வழியில ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி நான் பாக்குறேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஒரு நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர்ல நான் மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு நோட் ஒன்று உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கொஞ்சம் பாருங்க இதுல இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் க்வெஸ்சன்ஸ் வரும் இல்லை க்வெஸ்சன்ஸ் வரும் நீங்க ஏதோ ஒரு காரணத்தால இப்ப எல்லாருக்குமே சிக்கல் இப்ப இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறீங்க எல்லா வகையிலையும் இடர்பாடுகள் இருக்குது பட் இருந்தாலும் கூட அங்க எதிர்பார்க்கிற ஆன்சரை நாங்க அணுகணும் தானே இப்ப எங்களுக்கு மொழியியல் வந்து நாங்க மாஸ்டர் டிகிரியில செய்த ஒரு பாடம் எம்ஏல செய்த ஒரு பாடம் எங்களுக்கு வந்து அந்த பாடத்தை கற்பித்தவர் வந்து பேராசிரியர் எம்ஏ நுகுமானவர்கள் பேராசிரியர் எம்ஏ நுகுமானவர்கள் வந்து அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஜெனியூனான விஷயம் என்னன்னு சொன்னா சரியா இருந்தா மட்டும்தான் புள்ளி வழங்குவார் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து சரியா இருக்கணும் ரைட் எனவே நாங்க ஏதாவது ஒரு வகையில யாரையாவது ஒருத்தர் அணுகி அதை தேடி படிச்சிருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது அதனால அந்த சரியா இல்லைன்னு சொன்னா புள்ளி வழங்க மாட்டாரு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் மாஸ்டர் டிகிரி செய்யறதுக்கு பிஏ முடிச்சுட்டு டிப்ளமா செய்ய வந்த ஒரு 14 பேர் இருந்தாங்க அந்த 14 பேரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வலயங்களில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபேமஸ் தமிழ் டீச்சர்ஸ் என் ஐஎஸ்ஐ மார்கள் 14 பேர் வந்தாங்க அந்த 14 பேர்ல 11 பேர் ஃபெயில் எதுல ஃபெயில் அப்படின்னு சொன்னா இலக்கணத்துல ஃபெயில் இலக்கணத்துல ஏன் ஃபெயில் அப்படிங்கிறப்ப பேராசிரியர் எம்ஏ நுமானவர்கள் எங்களுடைய கிளாஸ்ல வந்து சொன்ன ஒரு விஷயம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிற இவர்கள் தமிழ் ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள்
முப்பத்தைந்து புள்ளிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்றது அவர் சொன்னார். உங்களுக்கு ஓப்பனாவே அதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். சொன்னா அவர் பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் அது. டீச்சர்ஸ், தமிழ் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் இலக்கணத்துல நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் அங்க எக்ஸாம் பேப்பர்ல அந்த 11 பேரை ஃபைல் பண்ணிட்டு அவங்களை எங்கள் முன்னுக்கு தான் அவர் பேசினார் பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்கள். ஆக உங்களுக்கு பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்களுடைய வழியில நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிறாங்க பேராதனை பல்கலைக்கழகத்துல யாழினி மிஸ், யாழினி மிஸ் வந்து சில நேரங்கள்ல அவங்க திருத்துவாங்களா இருந்தா அவங்களும் அதே விஷயத்த பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு நான் இப்ப ஒரு நோட் ஒன்னு ஷேர் பண்றேன் பாருங்க, இப்ப இது ஸ்கிரீன் ஷேர்ல காட்டுறேன். அந்த ஒரு மெத்தட் இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, பட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதையும் நாங்கள் செய்து தர தயார். பட் இன்னைக்கு வந்து டீப்பா நாங்க போக முடியாது, அதுதான் இன்னைக்கு உள்ள சீக்கிரம் பார்ப்போம். இதுல உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த பகுதியை வந்து இப்ப உங்களுக்கு எப்ப எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கு எப்ப எக்ஸாம் நடக்க இருக்குது? நாலாண்டுக்கு இல்லையா? எனக்கு இப்ப இது இதுல இந்த கிளாஸ்ல நான் இப்ப உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணும் போது இப்படி ஒரு மெத்தட் என் கையில இல்லைன்னு வைங்களேன், உங்களோட கையில வந்து இந்த ஒரு மெத்தட் இல்லை. ஆக கடந்த முறை ரிஃபர்ட் ஆன மாணவர்கள் சில நேரங்கள்ல இந்த ஒரு மெத்தட் இல்லைங்கிறப்ப இந்த முறையும் அதே இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம். சரியா? ஆக இத கொஞ்சம் அவதானிங்க, யாரும் பெடப்பாகாதீங்க, உள்ளநிலை ரீதியாக பெடப்பாகாதீங்க. சரியா? நீங்க கெட்டிக்கார ஆக்கள் தான், அதுல இல்ல டேலண்டான ஆக்கள் இருக்கீங்க, ரைட்? டீச்சிங் ஃபீல்ட்ல இல்லைனாலும் கூட தகுதியானவர்கள் இதுல இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இத கொஞ்சம் அவதானிங்க, ரைட்? உருபணியல் அவதானிங்க, அதுல வந்து நவீன தமிழ் இலக்கணம் இல்லாததால எழுத்து பிழைகள் இருக்குது, அது கொஞ்சம் நீங்க அவதானிங்க, இது பண்ணி கொள்ளுங்க. ஒளியனியல் என்பதுல எழுத்து பிழை இருக்கு, மொழியியல் வாக்கியம் என்று சொல்லி இதுதான் உங்களுடைய டாபிக், ஒன் நோட் ஒன்னுக்குரிய டாபிக். சரியா? அதாவது தமிழ் இலக்கணம். நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? மைக் ஆஃப்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காங்க, விளங்குதா? இல்ல சார், இப்போம் சார் விளங்குது. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுடைய மைக்கோ உங்களுடைய வீடியோஸ் மைக்கோ ஆஃப் பண்ணி கொடுங்க. மைக் ஒன்ல இருந்துச்சுன்னு சொன்னாலும் சில நேரங்கள்ல வீடியோஸ் விளங்காது, நிறைய மைக் ஒன்ல இருக்கும் போது வீடியோஸ் விளங்காது. இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய பாடம், அதாவது முதலாவது பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதுதான் நவீன தமிழ் இலக்கணம், ஒலியனியல், மொழியியல், வாக்கியவியல், விளங்குதா? இதுதான் உங்களுடைய தலைப்பு. அப்ப தலைப்பை நாங்கள் முதல்ல புரிந்திருக்கணும் இல்லையா? அதாவது நவீன தமிழ் இலக்கணம் என்று சொல்லி ஒலியனியல், மொழியியல், வாக்கியம் ஆகிய மூன்று உப தலைப்புகளை வந்து உங்களுக்கு அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய சிலபஸ்ல. ஆக இந்த மொழியியல், ஒளியனியல் என்ற அந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் வந்து இலக்கணத்தை வந்து மொழியியல் ரீதியாக அணுகுகின்ற ஒரு பகுதி. ஆக உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை நீங்க பாத்தீங்கன்னா, கருணாகரன் வ ஜெயா அவர்களுடைய மொழியியல் என்ற ஒரு புத்தகம், சண்முகதாஸ் அவர்களுடைய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுடைய தமிழ் மொழி இலக்கண இயல்புகள், பேராசிரியர் எம் ஏ குமாருடைய அடிப்படை தமிழ் இலக்கணம், இக்கால தமிழ் மரபு, பரமசிவம் அவர்களுடைய இந்த அடிக்கடி பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்கள் பரிந்துரை செய்கிற புத்தகம் எது அப்படின்னு சொன்னா, முனைவர் குணா பரமசிவம் அவர்களுடைய புத்தகம். இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர். இந்த புத்தகத்தை வந்து அடிக்கடி எங்களோட வந்து பேராசிரியர் எம் ஏ நுகுமான் அவர்கள் வந்து கதைப்பார், இவருடைய புத்தகம் பற்றி பேசுவார். எங்களை அடிக்கடி அவர் ஏசுறதுக்குரிய காரணம் வந்து இந்த புத்தகத்தை நாங்க வாசிக்கலன்னு சொல்லி எங்களை ஏசுவார். ஆக
இந்த வினாத்தாளை அணுகும் போது நீங்க இலக்கண கூறுகளை ஒரு பக்கம் படிச்சு வச்சிருக்கணும் இல்லங்கதா. இப்ப ஏ லெவல்ல உள்ளது இருந்தா எக்ஸாம் செய்திடலாம்னு சொல்லி நீங்க பிள்ளையாக உங்களை வந்து நினைக்க கூடாது. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல. அப்ப நானும் ஹரகம் சார்கிட்ட கேட்டு, ஏன்னா ஒரு நிறுவனம் இது, நிறுவன ரீதியாக தாங்க நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாக்கலாம். சரி, அதுக்கு பிறகு இரண்டாவது வினாத்தால் பாத்தீங்கன்னா நவீன தமிழ் இலக்கியமும் இலக்கிய திறனாய்வும் என்ற புத்தகம். இதுல கவிதை, சிறுகதை, நாவல் சார்ந்த நாடகம், அதுல நாடகம் சுட்டி காட்டப்படல, சார்ந்த பகுதி தான் இரண்டாவது பகுதி. விளங்குதா? ஆக இந்த சொல்லி இந்த பகுதிக்கென பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ராமலிங்கம் அவர்களுடைய 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம், ஸ்பெஷலா பேராசிரியர் கைலாசபதியினுடைய நவீன தமிழ் இலக்கியத்தின் அடிப்படைகள் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதுல இந்த இடத்துல நான் சில புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியவோ தெரியல. இந்த இடத்துல ஒரு சில புத்தகங்கள் நான் அடுக்கி வச்சிருக்கிறேன். இருக்குதா? தெரியுதா? விளங்குதா உங்களுக்கு? இந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு இதற்கு மேல் உள்ள புத்தகங்கள், இதற்கு மேல் உள்ள புத்தகங்கள் வந்து உங்களோட வண்ண குறுந்தொகை தவிர மற்ற புத்தகங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 101க்கும் 102க்கும் என நான் தனித்தனியாக எடுத்த புத்தகங்கள். அதுல இந்த புத்தகத்தை வந்து ஸ்பெஷலி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இப்ப நான் இப்ப காட்டுற புத்தகம் உங்களுக்கு விளங்குதோ தெரியல ஸ்கிரீன்ல, விளங்குதா? இதுல உங்களுக்கு விளங்குதா? நவீன தமிழ் இலக்கியத்தின் அடிப்படைகள் என்று சொல்லி கைலாசபதி அவர்களுடைய புத்தகம் நான் காட்டுற ஸ்கிரீன்ல காட்டுற புத்தகம் விளங்குதா? ஓ விளங்குது சார். ஓ விளங்குது. ரைட். இந்த புத்தகம் பாருங்க, இதை வந்து ஸ்பெஷலி பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கணும். கைலாசபதி அவர்களுடைய நவீன தமிழ் இலக்கியத்தின் அடிப்படைகள் என்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதுவும் சேர்த்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது இல்லாமல் அவருடைய இன்னொரு புத்தகம் இங்க போட்டிருக்காங்க, நவீன தமிழ் நாவல் இலக்கியம் என்ற ஒரு புத்தகம். இது 1வது புத்தகம் பாருங்க. ரைட், இலக்கியத்தின் அடிப்படை. 2வது புத்தகம் பாருங்க, தமிழ் நாவல் இலக்கியம். 3வது புத்தகம் பாருங்க, இலக்கியமும் திறனாய். 3 புத்தகங்கள் இருக்கின்றதுல, 3 புத்தகங்கள். ஆக கைலாசபதி அவர்களுடைய புத்தகங்கள்ல மிகச்சிறந்த புத்தகங்கள் இவைகள். அதாவது நவீன தமிழ் இலக்கியத்தை திறனாய்வு செய்த புத்தகங்கள் இல்லைங்களா. அதுல பாரதியார் கவிதைகளிலிருந்து தற்காலம் வரையான பல்வேறு அம்சங்களை வந்து திறனாய்வு செய்த புத்தகங்கள். நாவலில் தமிழ் நாவல் இலக்கியம் வந்து தென்னிந்திய தமிழ் நாவல் இலக்கிய வரலாற்றையும் ஈழத்து நாவல் இலக்கிய வரலாற்றையும் மிகச் சிறப்பாக எடுத்து காட்டிய புத்தகம். ரைட். அதே போல இன்னும் ஒரு புத்தகம் என்னுடைய கையில் இருக்கிறது. இந்த புத்தகம், இதுவும் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தால பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் விளங்குதா? இந்த பேஜ் விளங்குதா? நான் காட்டுற பேஜ் விளங்குதா உங்களுக்கு? அதுல பாருங்க, பேராதனை பல்கலைக்கழகத்தால பரிந்துரை செய்திருக்காங்க. பேராசிரியர் கானா காவண்ணா சிவத்தம்பி, அதுல வரணும், காவண்ணா சிவத்தம்பி என்ற புத்தகம். தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற புத்தகம் இருக்கா? அப்படி ஒரு புத்தகம் என்ற கையில இருக்கிற புத்தகம் அங்க பரிந்துரை செய்திருக்காங்களா? ரைட். எனவே இந்த புத்தகத்துல 6வது தலைப்பு புதுமைப்பித்தன் கதைகள் சம்பந்தமாக 6வது தலைப்பு கொடுத்திருக்கிறார். புதுமைப்பித்தன் கதைகள் 6வது தலைப்பு விளங்குதா? நான் விரல் வைத்திருக்கிற இடத்துல உள்ள தலைப்பு வந்து 6வது தலைப்பு புதுமைப்பித்தன் கதைகள். ஆக இந்த புத்தக வாசிப்புகள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயம். ஆக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதை சார்ந்துதான் நீங்க உங்களுடைய விடைகளை வந்து கொடுக்கணும். ஆக நாளை மறுதினம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னா நாளை ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே. எனவே அது இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு உங்களுக்குரிய நோட்ஸ் வந்து பாருங்க, கீழே சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல ஒரு புளிய மரத்தின் கதை, சிறுகதை புதுமைப்பித்தன் கதைகள், வான ஆனா ராசரத்தினத்தினுடைய தோணி என்ற ஒரு சிறுகதை, ஆனா முத்துலிங்கம் அவர்களுடைய அமெரிக்கக்கார், இது ரெண்டும் ஒரு ஒரு சிறுகதை. தோணியும் அமெரிக்கக்காரையும் ஒரு ஒரு சிறுகதை. புதுமைப்பித்தனுடைய கதைகள்ல 16 சிறுகதைகள் உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட சிறுகதைகள். சாரி,
நீங்க படித்திருக்க வேண்டிய பார்வை வந்து இந்த 16 சிறுகதைகள் தான். பட் இதுல உங்களுக்கு படித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் கழிந்தது ரெண்டும் படிச்சிருக்கீங்களா? சாப விமோசனம், பால் வண்ணம் பிள்ளை, கயிற்சரவு, ஞான குகை, உபதேசம், அந்திரவு, வாடாமல்லிகை, கருச்சிதைவுன்னு வரணும், கருச்சிதைவு, ஒரு நாள் கழிந்தது, பொன்னகரம், நினைவு பாதை, இப்ப நான் வரணும் முதல்ல, நியாயம், சிப்பியின் நகரம்னு வரணும் முதல்ல. எழுத்து பிள்ளைகள் கொஞ்சம் இருக்குது பிள்ளைகள், ஏன்னா நான் டைப் பண்ணி அனுப்பி அதை PDF பண்ணி எனக்கு அனுப்பும் போது அந்த சிக்கல்கள் இருக்குது. கொஞ்சம் நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு அது விளங்கும். காஞ்சனை, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாமியாரும் குழந்தையும், சீடையும், சீதையும் இருக்குது, குழந்தையும் சீடையும் வரும். சீடை என்பது ஒரு இனிப்பும் இல்லைங்களா, சீடை டையனா வரணும். ஆக இந்த சிறுகதைகள் தான் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிறுகதைகள் விளங்குதா? இந்த சிறுகதைகள் சார்ந்து நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த வினா பகுதிகளுக்கு விடை எழுதும் போது நிறைய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் விளங்குதா? ஆக அதனாலதான் இந்த விஷயங்களை உங்களோட கதைக்கிறேன். ரைட். அது இல்லாமல் நவீன கவிதைகள் சார்ந்த பகுதிகள், அதுல பாரதியாருடைய கண்ணன் பாட்டு டோட்டல், பாரதிதாசனுடைய புரட்சி கவி, சிசு செல்லப்பாவினுடைய புதுக்குறள்கள், மகாகவி கவிதைகள், நான்கு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ரைட். இந்த நான்கு, இந்த இதற்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை அப்படியே ஞாபகம் பாருங்க. இது சார்ந்த வினாக்கள் தான் உங்களுக்கு வினவப்படும் விளங்குதா? இந்த கண்ணன் பாட்டிலிருந்து வரலாம், அல்லது புரட்சி கவி என்ற பகுதியிலிருந்து, புரட்சி காவியம் என்ற ஒரு பகுதியிலிருந்து வரலாம், சிசு செல்லப்பாவினுடைய புதுக்குறள்களில் இருந்து வரலாம், மகாகவியினுடைய மகாகவி கவிதைகள், மகாகவி கவிதைகளிலும் எல்லா கவிதைகளும் இல்லை, மகாகவி கவிதைகளில் வந்து பேராசிரியர் M.A. நுகுமான் அவர்களுடைய இந்த புத்தகம் தான் உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகம் விளங்குதா? இந்த புத்தகம், இது இந்த புத்தகத்துல 50 கவிதைகள் உங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட கவிதைகள், 50 கவிதைகள் பரிந்துரை செய்யப்பட்ட கவிதை. இந்த 50 கவிதைகள் சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லாத பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த புத்தகம், அதாவது மகாகவி இயல் என்ற தற்போதைய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர், துறை தலைவர் ஸ்ரீபிரசாந்தன் அவர்கள் தொகுத்த இந்த புத்தகம் விளங்குதா? நான் காட்டுற அந்த புத்தகம் உங்களுக்கு கண்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா ரைட், பார்த்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ல. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட். அதுல பேராசிரியர் M.A. நுகுமான் அவர்களுடைய கட்டுரை தான் முதலாவதாக உள்வாங்கி இருக்கிறார். பேராசிரியர் M.A. நுகுமான் அவர்களுடைய மகாகவி ஒரு அறிமுகம் என்ற பெரிய ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை வந்து இந்த புத்தகத்துக்கென அவர் கொடுத்த அறிமுகம், பதிப்புரை, பதிப்பு முதலாவது அறிமுக உரை வந்து அவர் கொடுத்த அறிமுகம் தான் இந்த புத்தகம். ஆக இது இவைதான் உங்களுக்கு என்ன பரிந்துரை செய்யப்பட்ட புத்தகங்கள் என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் விளங்குதா? ஆக இது படிக்கிற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்த காரணத்தால இது சொல்ல வேண்டிய ஒரு சிக்கல். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களை குழப்புறதுக்காகவோ அல்லது இது படிக்கலன்ற ஆக்கள், இது இந்த பகுதிகள் எல்லாம் நாங்க படிக்கல சார், படிக்காமல் இருக்கிறோம் சார், என்ன செய்வது என்பது என்ற அந்த குழப்பம் உள்ள மாணவர்களுக்காகவும் அல்ல. இதுதான் விஷயம், இதுதான் உங்களோட சிலபஸ்னா இதுக்கேற்ற வகையில தான் நீங்க என்ன செய்யணும், உங்களை தயார்படுத்தணும். ரைட். எனவே அதற்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு நோட்ஸ் ஒன்று நான் கொடுத்துருக்குறேன், தமிழ் மொழியும் மொழியியலும் என்று சொல்லி ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளுக்கு. அதுல அந்த மொழியியல் என்றால் என்ன என்ற ஒரு அறிமுகம் ஒன்று முதலாவது நான் கொடுத்திருக்கேன் பிள்ளைகளுக்காக. பெரும்பாலும் அடுத்த ஒரு தலைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒளியியல், இதுதான் உங்களோட முதலாவது டாபிக். ஆக உங்களோட நோட்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துலதான் இருக்கணும், நீங்க படிச்ச நோட்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துலதான் இருக்கணும். தமிழர் பேச்சொலிகளை இரண்டு வகைப்படுத்தலாம், தமிழில் பேச்சொலிகளின் அது வந்திருக்கணும், தமிழில் பேச்சொலிகளை இரண்டு வகைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த இரண்டு வகைகள் என்ன, உயிரொலியன்கள், உயிரொலிகள், மெய்யொலிகள்,
அந்த உயிரொலிகள் சம்பந்தமான அட்டவணை, மொழியியலாளர்கள் கொடுக்கிற அட்டவணை, இதுதான் அந்த அட்டவணை. இந்த அட்டவணை அடிப்படையில் நான் கொடுத்திருக்கிறேன். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா மேலதிகமான ஒளிகள், அதாவது உயிரொலிகள் இந்த விஷயம், இதே அட்டவணைய இந்த பார்வை ஒன்றுல வந்து கருணாகரன் ஜெயா அவர்கள் தன்னுடைய மொழியியல் புத்தகத்துல காட்டியிருப்பார். ஏன்னா உயிரொலியங்களை எப்படி இப்படி அட்டவணைப்படுத்தி காட்டுறது, இந்த இந்த சிஸ்டம் ஒண்ணு இருக்குது. இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொற்களை இயல்பொலிகள் மாற்றொலிகள் என்று சொல்லி இப்படி மாற்றி பக்கத்துல ஐடி ஐடின்னு கொடுத்துருக்கோம். அது ஒரு சிஸ்டம், இல்லாதா அது ஒரு சிஸ்டம் ஒண்ணு. அப்ப அந்த சிஸ்டம் அடிப்படையில ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஆக நான் கேட்கிறவங்களுக்கு இந்த அடிப்படையில உங்களுடைய நோட்ஸை நீங்க படிச்சிருக்கீங்களா? பாருங்க, இப்ப மெய்யொலியன்கள்னு சொன்னா மெய்யொலிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும் என்று சொல்லி கொடுத்துட்டு அதை பிரேக்கெட்ல பாருங்க, பி 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 பின்னு சொல்லி மூன்று சவுண்ட்ஸா காட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு ஒலியன்களையும் வந்து தனித்தனியா ஈறுதல், உச்சரிப்பு உறுப்பு அடிப்படையில வகைப்படுத்தல், உச்சரிப்பு முறை அடிப்படையில வகைப்படுத்தல் என்று சொல்லி வகைப்படுத்திருக்கு. இப்படி ஒரு சிஸ்டம், உச்சரிப்பு முறை அடிப்படையில் அடுத்தது இது உச்சரிப்பு முறை, அடுத்த அடுத்த விஷயம் வந்து உச்சரிப்பு முறை, ரைட். இது உச்சரிப்பு முறை, ஓகே. அதே போல இது உச்சரிப்பு உறுப்பு அடிப்படையிலான வகைப்பாடு என்று சொல்லி இவ்வளவுதான் நோட்ஸ். அதுல இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த அமைப்புல படிச்சிருக்கீங்களா? இந்த அமைப்புல படிச்சிருக்கீங்க. படிக்காத ஆக்களுக்கு நாங்க என்ன செய்யலாம், அது அதுதான் அதுக்கு அதுக்கான ஒரு நாளாக கூட அதை வச்சுக்கொள்ளலாம். நீங்க இப்ப நாங்க இந்த பகமுனை கேம்பஸ் ஊடாக நிறைய விளம்பரப்படுத்தி கிளாஸஸ் சம்பந்தமா நிறைய அறிமுகப்படுத்தி இலவச கிளாஸஸ்கள் சிலதுகளையும் செய்துதான் நாங்க இதுல தொடங்கணும். ஆக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, இது இந்த இந்த மெத்தட்ல படிக்காத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இதனை அனுப்பி சாரி பாப்போம். நாங்க இதை முடிஞ்ச உடனே நீங்க எப்படி அந்த குரூப்ல இருக்கீங்க தானே, வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இருக்கீங்க தானே, நான் சாரோட கதைச்சிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்படி அந்த மெய் எழுத்துக்கள் ஒளிகள் சம்பந்தமாக ஒரு நோட்ஸ் ஒன்று நான் டைப் பண்ணி அந்த குறுகிய காலத்துல எல்லாமே வந்து எழுத்து வடிவத்துல தான் நான் வச்சிருந்தேன். குறுகிய காலத்துல அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இயல்பொலி மாற்றொலி இந்த சிம்போலுக்கெல்லாம் வேலை விட்டு இருக்கு, இல்லை மொழியல் ரீதியாக வேலை விட்டு இருக்குது. உண்மையில இந்த வகுப்புகளை வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஒரு வருட காலத்துக்கு முன்பு இருந்து செய்துட்டு இருக்கோம். இதுல ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தீங்க, ஒரு மாதத்துக்கு முன்பு செய்த ஒரு வருட காலத்துக்கு முன்பு இருந்து நாங்க குரூப்ல ஆட் பண்ணி அதுக்கான விளம்பரங்கள் அதுக்கான உங்களுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பி செய்துட்டு தான் இருக்கோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனா இயங்குறதுனால கட்டணம் பெற்றுதான் நாங்க செய்துட்டு இருக்கோம். எனவே அது உங்களுக்கு வந்து சேரலங்கிறது எங்க நமக்கும் கவலைக்குரியதாக தான் இருக்குது. எஸ், அதே மாதிரி இதுல ஃபுல் நோட்ஸும் இருக்குது. இதுல ஃபுல் நோட்ஸும் உங்களோட எழுத்தின் பரம்பல், அதாவது ஒளியன் பரம்பல் என்று சொல்லி ஒளியன்களின் பரம்பல் அடுத்த டாபிக் இது. ஒளியன் பரம்பல், இது ஒளியன் பரம்பல், எழுத்தின் பரம்பல் என்று சொல்லி ஏலவு காலத்துல படிச்சிருக்கோம். அது ஒளியன்களின் பரம்பல் என்று சொல்லி ஒரு டாபிக்கா கொடுத்துருக்கிறேன் பாருங்க, ஒரு தலைப்பா கொடுத்துருக்கேன் ஒளியன்களின் பரம்பல் என்று சொல்லி. இப்ப நாங்க இந்த இந்த பகுதிகளை நாங்க செய்யணுமாக இருந்தால், இந்த பகுதிகளை நாங்க செய்யணுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு இதுல உள்ள ஒரு ஆறு கேள்விகளை விளங்கப்படுத்தலாம். ஆறு கேள்விகளை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நாங்க செய்யலாம், ஒரு மீட்டல் வகுப்பு தொடர் மாதிரி செய்யலாம். இப்ப வெறுமனே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் அனுப்புறதை விட பாப்போம், நாங்க ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். நான் சாரோடையும் கதைச்சிட்டு உங்களுக்கு எந்த வகையில எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் நான் அனுப்புறேன். சரி, ஓகே. இது ஒரு பகுதி. இப்ப இந்த இந்த பகுதி வந்து ஒரு நோட்ஸ். இப்ப ஒளியின் பரம்பலோட இந்த நோட்ஸ் வந்து முடியும். அந்த ஒளியின் பரம்பலோட அந்த ஒளியின் பரம்பலை நாங்க எப்படி அணுகணும்னு சொல்லி அதோட ஒரு நோட்ஸ் வந்து முடியும். இது உங்களோட ஒரு பகுதி, எதிர்பார்க்கிற பகுதி. ஆக இதுகளை வந்து நாங்க என்ன செய்யணும், இந்த மொழியன்
மொழியியல் ரீதியாக அணுகணும். இப்போ இந்த நோட்ஸ் உங்களுக்கு இப்போ விளங்கிச்சு தானே, இதில் அவதானிச்ச பிள்ளைகள் இருந்தீங்க தானே, இதை வந்து ரைட் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் உங்களுக்கு குரூப்பில் போடுறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ரைட். இந்த நோட்ஸ் இல்லைங்கிறவங்கள நினைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது, இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த கிளாஸை போட்டிருக்க மாட்டோம் ரைட். இதுக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் நாங்கள் இன்றைக்கும் கூட அதை தயார்படுத்தியிருந்தோம். நாங்கள் இன்றைக்கு வந்து அது ஒரு கருத்தரங்கு மாதிரி நாங்கள் செய்யறதுக்கு இருந்தோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறனால அது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னும் ஒரு சில நோட்ஸ் உங்களுக்கு நான் காட்டலாம். அடுத்தது வந்து உருபணிகள் சம்பந்தமான நோட்ஸ், அதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே மொழியியலோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான், உருபணிகள் சம்பந்தமான ஒரு பகுதி ரைட். இது உங்களோட மொழியியல் உள்ள மிகுதி பகுதி. உருபணிகள் மோர்ஃபாலஜி என்ற ஒரு பகுதி, அது உருபு. அடுத்து உருபன் உருபு, இது சம்பந்தமான பகுதிகள் உருபு, சாரி உருபன். அதே போல கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பகுதி, இந்த முறையில உங்களோட நோட்ஸ் இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லவா இருக்கேன். இந்த முறையில இந்த மெத்தட்ல நோட்ஸ் இருக்கணும். தனி உருபன், கட்டுண்ட உருபன் என்றெல்லாம் இருக்குது. தனி உருபன், கட்டுண்ட உருபன் ரைட். இந்த நோட்ஸுகள் உங்களோட கையில இருக்கணும். இது சார்ந்ததான் உங்களுக்கு கேள்விகள் வந்து வினவப்படும். அந்த கேள்விகள் ரைட், உங்களுக்கு என்ன என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சரி, இது முடிஞ்ச இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரி, ஓகே. ரைட், அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் அந்த உருபன் மாற்றுருபன், அடுத்து சொல் சம்பந்தமான சொல் சம்பந்த இந்த பகுதி தான் நீங்க இலக்கண அறிவை வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய பகுதி. சொல் ஜெயசீலன் சார் செய்த செமினார் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுல எல்லாமே மொழியியலோட சம்பந்தப்படுத்திதான் சார் படிப்பிச்சிருப்பாரு. நேரடியாக இலக்கணத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க. அந்த நோட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஜெயசீலனும் நானும் ஒரே கிளாஸ்மேட், ஜெயசீலனும் நானும் ஒரே கிளாஸ்மேட், ஒரே டிபார்ட்மெண்ட், பேராதனை பல்கலைக்கழகத்துல ஒரே டிபார்ட்மெண்ட். ஆக அவர் படிப்பிச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த மெத்தட்ல தான் அவர் படிப்பிச்சிருப்பார். அதாவது உங்களுக்கு வந்து மொழியியலோடு இணைத்து தான் படிப்பிச்சிருப்பார். வெறுமனே உங்களை வந்து இலக்கண அறிவோடு படிப்பிச்சிருக்க மாட்டார். அது சம்பந்தமா அவர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். இலக்கண அறிவு இருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். அதே மாதிரி பாருங்க, இந்த சொல்லாக்கத்தை எப்படி வகைப்படுத்துறேன்னு சொன்னா, நாங்க ஆக்க பேர் கூட்டு பேர்னு சொல்லி வகைப்படுத்துறத மொழியியலாளர்கள் ஆக்க சொல், கூட்டு சொல், இரட்டிப்பு சொல் என்று சொல்லி வகைப்படுத்தி அவற்றுக்கான உதாரணங்களை கொடுக்குறாங்க. ஆக சொல்லாக்கம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தாலும் அதை இந்த வகையில் ஆக்க பெயர் என்று அணுகாமல் ஆக்க சொல் என்று அணுகணும் என்று சொல்லி ஒரு நோட்ஸ் இருக்குது. அதுல வகை பேணுதல், வகை மாற்றம் என்று சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சில கலை சொற்களை வந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். வகை வேண்டுதல்னா என்ன, வகை மாற்றம் என்றால் என்ன, இது சார்ந்த நோட்ஸுகள் கொஞ்சம் நான் உங்களுடைய தேவை கருதி கொடுத்திருக்கிறேன். வகை வேண்டுதல், வகை மாற்றம், இது சார்ந்த பகுதிகள். அப்ப முன்பு வந்து வகை உங்களுக்கு உள்ள நோட்ஸ்ல உள்ள பகுதிகளை பாத்தீங்கன்னு சொன்னா வகை மாற்றம், வகை வேண்டுதல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இவைகள் என்னன்னு சொல்லி, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இயர் ரிஃபர்டு உள்ள ஆக்கள் இதுல சரியான முறையில ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா தான் செகண்ட் இயரை சரியா கொண்டு போகணும். ஆக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான இடர்பாடுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா
டூ நோட் பகுதிகளை வந்து சரியான வகையில நீங்க பின்பற்றணும். ரைட், எங்களை அணுகுங்க, நாங்க கட்டாயம் உங்களுக்கு வழிபடுத்துறோம். இதே மாதிரியான ஒரு கைடை வந்து உங்களுக்கு செய்து தாரோம். ஓகே ரைட், இது ஃபுல்லா அந்த நோட்ஸுகள் சம்பந்தமான பகுதிகள். இலக்கணம் சார்ந்த ஃபுல் நோட்ஸும் வந்து நான் பிள்ளைகளுக்கு அனுப்பியிருக்கிறேன். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பகுதி 102 பகுதிகள் பார்க்கலாம். பேசிக் நாலேஜை வந்து நான் அதில் கொடுத்துருக்கிறேன். பட் எல்லா பகுதிக்கும் இல்லைங்கிறது தான் இதில் கவலைக்குரிய விஷயம். சிலதுகள் வந்து நான் கிளாஸ்ல படிப்பிக்கும் போது பிள்ளைகளுக்கு நேரடியாகவே விளங்கப்படுத்துறது, புக்ஸ் வைஸாக கொடுத்தது. ரைட், ஆக இதுல இன்னும் ஒரு பகுதி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அதையும் நீங்க இந்த முறையில தான் அணுகணுங்கிறத நான் சொல்ல வர்ற விஷயம். இது உங்களுக்கு 102 ஒரு சில பகுதிகளுக்காக நான் மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு தெளிவுக்கான ஒரு கையேடு. அவர்களுக்கு தெளிவாக இந்த செக்ஷன்ல இருக்கணுங்கிறக்காக கொடுத்த கையேடு. அதுல முதலாவது சீசு செல்லப்பா அவர்களுடைய தொகுப்பு நூல் இது. சரியா, அது அவருடைய நூல் அல்ல, தொகுப்பு நூல். அல்லது புதுக்குறள்கள் என்ற ஒரு பகுதி முதலாவது. ரைட், ஆக புதுக்குறள்கள் என்ற ஒரு பகுதி அதுல கொடுக்கப்பட்டிருந்தது. புதுக்குறள்கள் அதற்கான ஒரு சுருக்க அறிமுகம்னு கொடுத்திருக்கிறேன். புதுக்குறள்கள் என்ற கவிதைகளே வசன கவிதையினுடைய தொகுப்பாக வந்த கவிதைகள். அதனுடைய பண்புகள், அந்த அவற்றினுடைய பண்புகள் இந்த 10 உள்ளடங்கும். அப்ப நீங்க என்ன விடை எழுதினாலும் கூட இந்த 10 வைத்துக் கொண்டு தான் நீங்க விடை எழுதணும். ரைட், இது முதலாவது விஷயம். அதாவது யாப்புக்குள் கட்டுண்டு போகாத வசனத்தன்மை, பேச்சோசை பாங்கு, சமுதாய பாங்கு, படிமத்தன்மையும் குறியீட்டு பயன்பாடும் என்று சொல்லி இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு அதற்குரிய உதாரணங்களை இதுல அடையாளப்படுத்துகிறது. ஒரு விரிவான நோட்ஸ் ஒன்றும் இல்லை, சுருக்கமான ஒரு கையேடு ஒன்று கொடுத்துருக்கு. இது புதுக்குறள்கள் சம்பந்தமானது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை நீங்க அணுகும் போது எப்படி அணுகணும், விளங்குதா? அவருடைய சிறுகதைகள் சம்பந்தமான ஒரு பிரதான விளக்கம் ஒன்றை வந்து நான் அதுல கொடுத்துருக்கேன், விளங்குதா? அதை வந்து நீங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை தழுவி, விளங்குதா? அதாவது பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்களுடைய சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இந்த புத்தகத்தை தழுவி, இந்த புத்தகத்துல புதுமைப்பித்தன் சம்பந்தமான அழகான சிறப்பான ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை தழுவி எழுதியிருக்கு. அதை தழுவி அவருடைய சிறுகதைகள் வந்து 4 பண்புகளுக்கு உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லி, தன் பற்றியும் தன் சமூகம் பற்றியதுமான கருத்துக்களை முன்வைத்தல், தொன்மம் தொன்மங்களை கட்டுடைத்தல், புதுமையை புரட்சிகரமாக வெளிப்படுத்தல், இதிகாச புராண கருத்துக்களை உள்ளவாறும் கட்டுடைத்தும் காட்டுதல் என்று சொல்லி சில பண்புகள், அந்த பண்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த 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 கட்டுரையை வந்து வடிவமைத்து அது சம்பந்தமான ஒரு தெளிவோட நான் முடிச்சிருக்கேன். அடுத்து புதுமைப்பித்தன் சிறுகதைகளை இன்னும் ஒரு கேள்வி ஒன்றுக்கும் தயார்படுத்தி கொடுத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு. புதுமைப்பித்தன் கதைகளில் பிரச்சனைகளும் அவற்றை வெளிப்படுத்தும் திறனும் மிகச்சிறப்பானவை. இக்கூற்றை புதுமைப்பித்தன் சிறுகதைகளில் இருந்து சான்று காட்டி விளக்குகிறேன் என்று சொல்லி, சமுதாய பிரச்சனைகளும் அவற்றை வெளிப்படுத்தும் திறனும் என்று சொல்லி சமுதாய பிரச்சனைகள் சம்பந்தமான சில சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து, இல்லையா? பொன்னகரம், நியாயம், பால்வண்ணம் பிள்ளை, ஒரு நாள் கழிந்தது, உபதேசம், சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்ற இந்த கதைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவை சம்பந்தமான சில விளக்கங்களை கொடுத்து விளக்கியிருக்கிறேன் இந்த புதுமைப்பித்தன் சிறுகதைகள் சம்பந்தமாக. ஆக அடுத்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகளுக்கு, உடையார் மிடுக்கு என்ற நாடகம் சம்பந்தமான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அறிமுகம். இது சுருக்கமாக இருந்தாலும் கூட நீங்க எழுதும் போது ஒரு 3 வந்து பார்க்கும்போது டைப் பண்ணப்பட்டு சுருக்கி தந்திருக்கிறேன்.
இதை நீங்க ஒரு ஆன்சரா எழுதும் போது ஒவ்வொரு ஆன்சரும் வந்து ஒரு மூன்று பக்கம் இரண்டரை பக்கம் மூன்று பக்கத்துக்கு வந்துடும். ஆக அதுதான் வரையறை. ஆக உடையார் மிடுக்கு என்ற நாடகத்திலிருந்து ஒரு கேள்வியை கொடுத்துருக்கு. அதாவது பேராசிரியர் கணபத பிள்ளையின் நாடகங்களை இரு காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களை கொடுத்து அவருடைய இரண்டு நாடகங்கள் உடையார் மிடுக்கு என்ற நாடகம் சம்பந்தமான துரோகிகள் இல்லாமல் இந்த உடையார் மிடுக்கு என்ற நாடகம் சம்பந்தமான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வை ஒன்று இதில் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்போதைக்கு என் கைவசம் ஒரு PDF வடிவத்தில் இருக்கக்கூடிய நோட்ஸ் சொன்னா இந்த நோட்ஸ்கள் மட்டும்தான், இவைகள் மட்டும்தான் நான் PDF வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேருக்குள்ள நாங்கள் ஷேர் பண்றதுக்குரிய பதிகள் என்று சொன்னா உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. போட்டோஸ்ல சில பதிகள் சாரி சார், எஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க சார், இந்த நோட்ஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா சார்? நான் போட்டுறேன் போட்டுறேன் இந்த நோட்ஸ் போட்டுறேன் உங்களுக்கு. அதான் இன்றைக்கு உள்ள லெக்சர்ஸ்ல வந்து இன்றைக்கு உள்ள இந்த வழிகாட்டல வந்து உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல, என்னுடைய நேரம் கொஞ்சம் பெருமதியானதா இருக்கு. அதனால நான் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் வந்து இந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு நான் தாரேன். அதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு விளங்கி எழுதுறீங்கிறது அது உங்களோட கையில இருக்கு. அடுத்து உங்களுக்கு இந்த உசா துணைகள் கொஞ்சம் நான் அதுல நோட் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்க. ஒரு உசா துணை இதுல வந்து என்னன்னா அந்த ஸ்கிரீன் சாஞ்சு இருக்குது, அதை நான் சரிப்படுத்தல. இதுல அவதாரிச்சின்னா உங்களுக்கு விளங்கும். உசா துணை நூல்கள் சிலதுகள் காட்டியிருக்கிறேன். அதுல ஒன் நோட் ஒன்னுக்குரிய உசா துணை எப்படி காட்டு ரெஃபரன்ஸ் காட்டுறதுன்னு கொடுத்துருக்காங்க தானே, அதை எப்படி காட்டணும் அந்த ஒரு மெத்தட் ஒன்று இதில் கொடுத்துருக்குறேன். அதை உங்களுக்கு ரொட்டேட் ஆக்க வாய்ப்பு இல்லைன்னா அதில் எஸ் யா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி கொடுக்கணும் ரைட். முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதானீங்க அதில் நூலாசிரியருடைய பெயர் கொடுத்துருக்குறேன் ரைட். நூலாசிரியருடைய பெயர் இருக்குது முதலாவது பாருங்க. முதலாவது பேராசிரியர் எம்ஏ நுகுமான்னா நுகுமான்னு கொடுத்துருக்குறேன். இரண்டாவது வந்து நூலினுடைய ஆண்டு கொடுக்கணும். மூன்றாவது நீங்க என்ன செய்யணும், நூலினுடைய பெயரை கொடுக்கணும். இப்ப அடிப்படை தமிழ் இலக்கணம் அதை கொடுக்கணும். அதுக்கு பிறகு அது எங்க அச்சிடப்பட்டிருக்கிறதுன்னு கொடுக்கணும். இலங்கை கல்முனைன்னு கொடுத்துருக்குறேன். அது முடி அதுவரை கமா போட்டு போட்டு எழுதிட்டு அந்த இடத்துல எபோஸ்ட்ரோபி ஒண்ணு வைக்கணும், அரைப்புள்ளி ஒண்ணு வைத்து எந்த நிறுவனத்தில் அது அச்சிடப்பட்டிருக்குங்கிறத கடைசியா முடிக்கணும். அப்ப இதையும் வந்து நான் உங்களுடைய குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். இல்ல இதையும் வந்து உங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த ஒன் நோட் ஒன்னுக்கும் ஒன் நோட் டூவுக்கும் தேவையான புத்தகங்கள் என்னிடம் இருந்த தேவையான புத்தகங்களை கொடுத்துருக்கேன் சரி. அடுத்து இதுல இன்னொரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இதுல இன்னொரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க உசா துணை ரிஃபரன்ஸ் எழுதும் போது அந்த ரெஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு PDF உங்களுக்கு குரூப்ஸ்ல நான் போட்டு விட்டுருக்கிறேன் சரி. 100 குரூப்லயும் போட்டிருக்கிறேன், உங்களுடைய 300 குரூப்லயும் போட்டிருக்கிறேன் PDF. அப்படி குரூப்ல பார்த்து எடுத்த பிள்ளைகள் இருக்கீங்களா, எடுத்தவங்க இருக்கீங்களா? இல்ல ஓ சார், அதை எடுங்க. அதை எடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் புக் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பேராவணி பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளரும் இப்போது இந்தியாவினுடைய தஞ்சை பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்ட படிப்பை மேற்கொண்டு இருக்கின்ற சரவணகுமார் அவர்கள், பெருமாள் சரவணகுமார் அவர்களுடைய புத்தகம் சரியா? இதுல இப்ப இணைஞ்ச ஆட்களுக்கு வந்து ரெக்கார்டிங் அனுப்பப்படும், ஞாபகம் வச்சுக்கணும். ரெக்கார்டிங் சார் அனுப்புவாரு, நல்ல ரெக்கார்டிங்க பாருங்க ரைட். இவருடைய புத்தகம், இந்த புத்தகத்துல ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணிருக்கிறாரு. என்ன அந்த மெத்தட் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கட்டுரைகளும் முடியும் போது ரைட், இப்ப இதுல உங்களுக்கு அதையும் காட்டணும். ஒவ்வொரு கட்டுரைகளும் முடியும் போது பக்கத்துல உசா துணைகள் கொடுத்துருந்தார். இந்த பேஜை நான் உங்களுக்கு போட்டோ அடிச்சு அனுப்புறேன். அடிக்குறிப்புக்கள் சொல்லிதான் அதை அடையாளப்படுத்திருக்கிறாரு, பட் அது உசாத்துணை வடிவத்திலேயே கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு கட்டுரையும் முடியும் போது. அப்ப நீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த சந்தேகம் தான் அது பாருங்க. விளங்குதா உங்களுக்கு அடிக்குறிப்புக்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் விளங்குதா?
ஓ சார் ரைட் அப்ப ஒவ்வொரு பகுதி இப்ப சிறுகதை முடிகிறதுன்னு சொன்னா சிறுகதை முடிஞ்ச உடனே அடிக்குறிப்பு ஒன்று காட்டுறது விளங்குதா அதே மாதிரி நாவல் சம்பந்தமான வினா ஒன்று முடிகிறதுன்னு சொன்னா நாவல் சம்பந்தமான வினா முடிந்த உடனே அதுல ஒரு அடிக்குறிப்பு ஒன்று காட்டுறது உசாத்துணை ஒன்று காட்டுறது ரெஃபரன்ஸ் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சம்டைம் ஒரே புத்தகத்துல நீங்க ரெண்டு மூன்று இதுல நிறைய பேர் இருக்கு நான் உங்களுக்கு அந்த போட்டோ அடிச்சு உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு பயன்படும் சம்டைம் இந்த இந்த இதுல அவர் கொடுத்திருக்கிற இந்த ஆக்கம் சம்பந்தமான இந்த ஆக்கத்துக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பயன்படலாம் ரைட் எக்ஸாம்பிள் இதுல இது வந்து அடிக்குறிப்புகள் சரியா இதுல உசாத்துணை கொடுத்துட்டு அடிக்குறிப்புக்கும் உசாத்துணைக்கும் என்ன பிள்ளைகள் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அடிக்குறிப்புக்கும் உசாத்துணைக்கும் என்ன வித்தியாசம் உசாத்துணை என்று சொல்லும் போது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா முதலாவது ஆசிரியர் பெயர் ஆசிரியர் பெயர் எடுத்து காட்புள்ளி ஒன்று போட்டுட்டு பக்கத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அவருடைய இன்சியல் கொடுத்திருந்தா அந்த இன்சியலை போடுவோம் முதல் எழுத்தை போடுவோம் முதல் எழுத்து போட்டு ஒரு டொட் ஒன்று வச்சுட்டு சின்ன ஸ்பேஸ் விட்டு அதுக்கு பக்கத்துல பிராக்கெட் போடுவோம் அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஆண்டு புத்தகத்தினுடைய ஆண்டு போடுவோம் அது முடிஞ்ச உடனே காட்புள்ளி எதுவும் வைக்க கூடாது சின்ன ஸ்பேஸ் ஒன்று விட்டு நூலின் பெயர் நூலின் பெயரை எழுதி முடிச்சு ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒண்ணு நூலின் பெயரை வந்து மேற்கோள் குறியில நீங்க காட்டலாம் அல்லது அண்டர்லைன் பண்ணலாம் அந்த நூலின் பெயர் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணலாம் மேற்கோள் குறிக்கு பதிலாக அண்டர்லைன் பண்ணலாம் பட் நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னா அந்த நூலின் பெயர் விளங்காமது இருக்கனால மேற்கோள் குறி போட்டு அண்டர்லைனும் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஆக ஒன்னு அண்டர்லைன் பண்ணுங்க அல்லது மேற்கோள் குறி போடுங்க நூலின் பெயர் எழுதி முடிச்ச உடனே காட்புள்ளி ஒன்று வைக்கணும் காட்புள்ளின்னு வைக்கணும் அந்த காட்புள்ளியை வைத்து முடித்த உடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை எந்த இடத்தில் அது அச்சிடப்பட்டிருக்குது ஒன்று சென்னையா கொழும்பா அல்லது இலங்கையா இந்தியாவான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆக இலங்கை கமா இலங்கையில எங்க கொழும்பு கமா கொழும்புல எங்க குமரன் புத்தக இல்லம் முற்றுப்புள்ளி அந்த குமரன் புத்தக இல்லம் பிரிண்டஸ் போடுறதுக்கு முதல்ல கட்டாயம் நீங்க எபோஸ்ட்ரோபி வைக்கணும் அரைப்புள்ளி வைக்கணும் அரைப்புள்ளி டொட் ஒன் வச்சு காட்புள்ளி ஒன்று வரும்பாரு அந்த டொட் ஒன் வச்சு காட்புள்ளி வைக்கணும் அப்ப இதுதான் அந்த உசாத்துணை காட்டுற மெத்தட் அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ்ல அனுப்பியிருக்கிறேன் அதாவது நான் அது காலம் உங்களுக்காக எழுதி அதை அனுப்பணுங்கிற ஒரு தேவை கருதி நாங்கள் அனுப்பியிருக்கோம் விளங்குதா அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா அடிக்குறிப்புகள் காட்டும் போது இது உசாத்துணை உசாத்துணை உங்களுக்கு விளங்குது தானே அதாவது நூல்களினுடைய ஒட்டுமொத்த குறிப்பையும் கொடுக்கும் போது நீங்க அப்படி கொடுக்கணும் விளங்குதா நூலாசிரியர் பெயர் ஸ்பேஸ் பிரேக்கெட்டுக்குள்ள ஆண்டு நூலின் ஆண்டு நூல் வெளியிடப்பட்ட இறுதி ஆண்டு பாருங்க போட்டிருப்பாங்க இறுதி பதிப்புன்னு சொல்லி அதை போடுங்க இறுதி பதிப்புள்ள ஒரே பதிப்பு தானே அந்த ஒரே பதிப்பு ஆண்டை போடுங்க அதுக்கு பிறகு நூலின் பெயர் முடிஞ்ச உடனே எந்த இடத்தில் அது பதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் போட்டு முடிச்ச உடனே என்ன செய்யுங்க கடைசியில அச்சகத்தினுடைய பெயரை கொடுங்க ரைட் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா அடிக்குறிப்பு இந்த அடிக்குறிப்பு காட்டுதல் என்னன்னு சொன்னா இதே மாதிரி வரும் ஆனால் அடிக்குறிப்புல நீங்க என்ன செய்யணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புக் உங்களுக்கு விளங்குதோ தெரியல அதனால உங்களுக்கு போர்டை யூஸ் பண்ணி எழுதி காட்டுறது பெட்டர்னு யோசிக்கிறேன் அடிக்குறிப்புகள் கொடுக்கும்போது அந்த நூலின் பெயரை கொடுத்து சரியா நான் அதை கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்றேன் உங்களுக்கு அந்த அடிக்குறிப்புக்கு நான் காட்டுற மெத்தட சொல்லித்தாரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த அடிக்குறிப்புகள் அவதானிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும்
அடிக்குறிப்புகள் காட்டும் போது முதல்ல நாங்க உசாத்துணை காட்டணும், உசாத்துணை மெத்தட் உங்களுக்கு சொன்னேன். இங்க அடிக்குறிப்புகள் காட்டும் போது என்ன சொன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே புத்தகத்தில இருந்து நீங்க எந்த பேஜ மென்ஷன் பண்ணி எழுதிருக்கீங்களோ அந்த பேஜ வந்து நீங்க மென்ஷன் பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிளுக்கு சிவத்தம்பி, சிவத்தம்பி கமா போட்டு காவண்ணா டொட் பக்கத்துல பதிப்பாசிரியர், இவர் பதிப்பாசிரியர் தானா, பதிப்பாசிரியர் என்று சொல்லி பிரேக்கர்ல போடணும், பதிப்பாசிரியர் போடணும், பிரேக்கரை க்ளோஸ் பண்ணும், பதிப்பாசிரியர் போட்டு எழுதுறது உங்களுக்கு விளங்குது தெரியல. ஒரே வரியில் எழுதுங்க. இப்ப நான் ரெண்டு வரையில் எழுதி காட்டுறேன், இந்த ஸ்பேஸ் குறைவா இருக்கிறனால ரெண்டு வரையில் எழுதி காட்டுறேன், ஒரே வரையில் எழுதுங்க. அதுக்கு பிறகு சின்ன ஸ்பேஸ் விட்டு என்ன செய்யறீங்கன்னா 1993 ஆண்ட போடுறீங்க, 1993 சொல்லி ஆண்ட போடுறீங்க. ஆண்ட போட்டு என்ன சொன்னா, ஏற்கனவே அந்த நூலை வந்து உசாத்துணையில் நீங்க காட்டியிருப்பீங்கன்னு சொன்னா, உசாத்துணையில வந்து ஏற்கனவே அந்த நூலை காட்டியிருந்தால் முன் குறிப்பிட்ட நூல் என்று கொடுக்கணும். மூனா இன்னா டாட் கூனா நூல் என்று கொடுக்கணும். அந்த நூலை வந்து நீங்க விரிவாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, முன் குறிப்பிட்ட நூல். அப்ப இதுக்கு முதல்ல அந்த நூலை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா முன் குறிப்பிட்ட நூல்னு போட்டுட்டு இது பக்கத்திலே எழுதணும். நீங்க கமா போட்டு பக்கம் அல்லது பக்க எண் போட்டு, அல்லது பக்கம் அல்லது பக்க எண் போட்டு, பக்க எண் இப்ப எக்ஸாம்பிள் 12 டாட் 12 டாட் விளங்குதா, பக்க எண் அப்படின்னு போட்டு நீங்க டொட் போடாம கோடு போட்டீங்கன்னாலும் பிரச்சனை. இதுதான் அடிக்குறிப்புன்னு சொல்றது, விளங்குதா, அடிக்குறிப்புகள். சரியா? அப்ப எனவே உசாத்துணை காட்டுற மெத்தட் வேறு, அடிக்குறிப்பு காட்டுகிற மெத்தட் வேறு, இல்லைங்களா? ஆக இந்த ரெண்டையும் நீங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க. சரி, அப்ப ஒரே நூல்ல வந்து இந்த பக்கம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கார்த்திகேய சிவத்தம்பி அவர்களுடைய சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த புக்கை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தேன். ரைட், இப்ப இந்த புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களே, இது சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற புத்தகம். இந்த புத்தகத்துல நாங்க யாருடைய சிறுகதையை படிச்சுட்டு இருக்கோம், எங்கட சிலபஸ்ல வந்து யாருடைய சிறுகதை இருக்குது, புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதை இருக்குது. புதுமை பித்தனுடைய சிறுகதை இந்த புத்தகத்துல எத்தனையாவது பக்கம் அப்படின்னு சொன்னா, ரைட், 6வது தலைப்பு 32வது பக்கம். ஆக நாங்க என்ன செய்யணும், இந்த தலைப்பை போட்டுட்டு இந்த புத்தக தலைப்பை காட்ட தேவையில்ல, கார்த்திகை சிவத்தம்பி காவண்ணான்னு போட்டுட்டு இங்க பதிப்பாசிரியர் அல்லது நூலாசிரியர் ஏதாவது ஒண்ணு போட்டு ஆண்டு அங்க கொடுத்துருப்பாங்க தானே, அதை போட்டு ஆண்டை போட்டு முன் குறிப்பிட்ட நூல் பக்கம், அதாவது முன் குறிப்பிட்ட நூல்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், முன் குறிப்பிட்ட நூல்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்க இந்த அடிக்குறிப்பு காட்டுறதுக்கு முதல்லயே அந்த புத்தகம் இருக்கணும், அடிக்குறிப்பு காட்டுவதற்கு முன்பாகவே அந்த புத்தகம் இருக்கணும். அந்த புத்தகம் இருந்தால்தான் நீங்க அடிக்குறிப்புகள் அப்படி காட்டலாம், இல்லைன்னு சொன்னா முன் குறிப்பிட்ட நூல் போடாம நீங்க நூலின் பெயரே போடுங்க, பிரச்சனை இல்லை, நூலின் பெயரே போடுங்க, விளங்குதா, அது பிரச்சனை இல்லை. ஆக அடிக்குறிப்பு காட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு இருந்தால் அதை கட்டாயம் காட்டும். அப்ப இந்த புத்தகத்துல 32வது பக்கத்துல தான் புதுமை பித்தன் சிறுகதை இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க அதை தேடிருக்கீங்க. பட் ரொம்ப அக்யூரட்டா உங்களால கொடுக்க முடியலங்கிறப்ப உங்களுக்கு ஒரு இப்ப உள்ள நடப்பு அடிப்படையாக வைத்துக் கொண்டு யோசிப்பாங்க, பிள்ளை வந்து இந்த அளவு, அதாவது மாணவன் அல்லது மாணவி வந்து இந்த அளவு எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி உங்களை பழி வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கமும் பிள்ளைகள் இருக்கு. சிடிசி வந்து இதுவரை எக்ஸாம் தொடங்கும் வரை உங்களுக்கு வந்து ஒரு கருத்தரங்கு செய்யல, ஒரு கையேட்டை வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கல, விளங்குதா, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஆக அந்த பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது அவங்களுக்கும் தெரியும் தானே, அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியறனால ரைட், அதுல அதுல உள்ள சிக்கல்கள் வந்து அவங்களும் புரிஞ்சுக்கொள்வாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்வாங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்களோட பிஏ டிகிரி வந்து தள்ளி போனச்சு, பிஏ டிகிரி தள்ளி போறதுக்குரிய காரணம் சிடிசிக்கும் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான ஒரு கருத்து முரண்பாடு. எனவே அந்த கருத்து முரண்பாடு தெரியும், அதனால உங்களுடைய வாழ்க்கை 2 காலம் பின்னுக்கு போயிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்க புரிந்து கொள்ளணும். அதை ஆக தொடர்ந்து நாங்க அக்யூரேட்டா தான் பார்ப்போம், ஏ டு செட்டா தான் பார்ப்போம்னு சொல்லி சொல்லி அவங்க உங்களுடைய வாழ்க்கையில விளையாட முடியாது. எனவே அவங்களுக்கு தெரியும், இந்த மனசாட்சி உள்ளவங்க
அவங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுடைய சூழ்நிலை தெரியும், கட்டாயம் தெரியும். இந்த குவாரண்டைன் டைம்ல புத்தகங்கள் தேடி வாசிக்கவும் முடியாது. அப்படி இருந்தாலும் இருக்கிற ஒருத்தரை தொடர்பு கொள்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது பிடிஎஃப் வடிவத்துல கூகுள்ல இருக்குதா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆக அந்த சப்போர்ட்ஸ் ஒன்று பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இதுதான் உங்களுடைய இன்றைய நாள்ல நான் உங்களோட கதைக்கு இருந்த விஷயம். ஏன்னா இன்னைக்கு எடுத்த எடுப்புல நாங்க 2-3 ஹவர் போக முடியாது. இன்றைக்கு உங்களோட இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகளுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுதான் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆக உங்களுக்கு மேலதிக தேவைகள் இருக்குமாக இருந்தால் அருகம் சார் ஊடாக என்னுடைய இலக்கத்தை, என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் வந்து அருகம் சார் ஊடாக அவர் உங்களுக்கு கட்டாயம் வழங்குவார். ஆமா, நீங்க தொடர்பு கொள்வீங்களா இருந்தால், அப்படி தொடர்பு கொள்வீங்களா இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், அப்படியும் உங்களுக்கு மேலதிக தேவை இருக்குமாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் தாரேன். ஆனால் உண்டு, அது அருகம் சேருடாகத்தான் எங்களுக்கு வந்து வந்து சேர வேண்டிய தேவை இருக்கிறது. அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் அப்படி கண்டக்ட் பண்ணிக்கொள்வோம். எனக்கும் அடுத்தடுத்த கிளாஸஸ் இப்போ ஏ லெவல் கிளாஸஸ் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து அது நான் நீங்கள் இப்போ திடீர்னு என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்கலாம், நோட்ஸை ஃபுல்லாக அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கலாம், இதை விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்குரிய டைம் பிரச்சனை ஒன்று இருக்குது. ரைட், நானும் கடந்த வருடத்துல இருந்து அப்படியே ஏ லெவல் கிளாஸஸ் வந்து நெறிப்படுத்தப்பட்ட ஒரு கிளாஸஸ் வந்து செய்து கொண்டு போறேன். 2021, 2022, 2023 அவங்களுக்குரிய மீட்டல் வகுப்புகள் கூட நாங்க ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய தமிழ் கற்பித்தல ஆரம்பிச்சிட்டோம். எனவே இந்த கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கிறனால கொஞ்சம் சிக்கலா இருக்கும். உங்களுக்கு டீப் பெரிய ஒரு டைம் எடுத்து உதவி செய்யறது சிக்கலா இருக்கும். பட் நாங்க அந்த நேரத்தை வரையறுத்து கொண்டு அதுக்கேற்ற வகையில உங்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு மணி தியாலம், அந்த ஒரு மணி தியாலம் வந்து உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. சாரோட நீங்க கதைச்சு கொடுங்க, கதைச்சிட்டு உங்களுக்கு மேலதிக தொடர்புகள் இப்ப இந்த இன்றைக்கு உள்ள ஒரு லெக்சர்ஸ், இன்னைக்கு உள்ள ஒரு உங்களுக்கு உள்ளநிலையை பலப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு இந்த தொடர்ல இணைந்திருப்பீங்க. இணைந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மேலதிக தேவை இருக்குமாக இருந்தால் அருகம் சார் ஊடாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரு இதற்காகவும். ரைட், அதாவது 0571 574 574. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், 0571 574 574 வாட்ஸ்அப் இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து நீங்க எது தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் நீங்க என்னை தொடர்பு கொண்டாலும் அதை நான் பகமுனை கெம்பசூடாகத்தான் உங்களுக்கு நான் எதையுமே செய்வேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல சொல்றேன். சொன்னா அது நாங்கள் அந்த நிறுவனத்துல இணைந்திருக்கோம். அந்த நிறுவனத்துல ஒரு விரிவுரையாளராக நாங்கள் செயற்படுறோம். அந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு செலரி எங்களுக்கு பே பண்றாங்க. எனவே அவர்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு தெரியாமல் நான் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர்கள் எடுத்த மாணவர்கள் தான் நீங்க. சரி, அதையும் நாங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். ஆக அந்த நிறுவனத்தூடாகத்தான் நான் எதையுமே அணுகுவேன்னு சொல்லி உங்களிடம் கூறிக்கொண்டு நினைக்கிறேன். வேற எதுவும் கேட்க இருக்கீங்களா பிள்ளைகள், எதுவும் கதைக்க இருக்கீங்களா? ஹலோ, குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இந்த கிளாஸ்ல வந்து நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ண, ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரெக்கார்ட் அனுப்புவார் சார் வந்து. நீங்க சார்ட குரூப்ல இருக்கீங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க தானே? ஓ சார், அந்த நோட்ஸ் வந்து PDF ஆ இருந்தா இலகுவா இருக்கு சார். PDF வடிவத்துல தான் நோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்ப சார் ரெக்கார்டிங் அனுப்புவாரு. அனுப்பி முடிச்ச உடனே இப்ப என்ன கான்டாக்ட் பண்ணுவாரு அர்ஹம் சார், என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன செய்வார்னா, எனக்கு நான் என்ன செய்யலாங்கறத அவர் கொடுப்பாரு. இல்லங்கதா என்ன செய்யலாங்கிறத கொடுப்பாரு. பட் அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற வகையில நான் உங்களோட நான் தொடர்பு கொள்றேன். சரியா? ஓகே சார். ஓகே, இதுல மேலதிக தேவைகள் இருக்குமா இருந்தா நீங்க இந்த இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இலக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 0571 574 574. நான் இப்ப சார் இதை முடிஞ்ச உடனே சாரோட நான் கான்டாக்ட் பண்ணி கதைச்சிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று தரேன் கேட்ட போது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Okay. Welcome. Good morning, sir. Thank you very much, sir.
Hello, sir.